Hi friends, welcome to MSC video. Sri Lanka மற்றும் இந்தியா மோதக்கூடிய முதல் டெஸ்ட் போட்டி இன்னையில இருந்து ஆரம்பிக்குது. மொஹாலில இருந்து இந்த போட்டி வரப்போது T20 சீரிஸ 3-0 அப்படினு இந்தியா அட்டகாசமா வின் பண்ணாங்க. ரோஹித் சர்மா முதல் முறையா டெஸ்ட் கேப்டனா உள்ள இறங்க போறாரு. விராட் கோலி அவரோட 100வது டெஸ்ட் மேட்ச்ல விளையாட போறாரு. இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விராட் கோலி அவரோட 71st செஞ்சுரிய அடிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு அந்த விஷயம் நடந்தாலும் நடக்கலாம். கர்ண ராத்திரி தலைமையில் ஸ்ரீலங்கா ஒரு வித்தியாசமான சைடு. T20 பார்க்காத நிறைய புது பிளேயர்ஸ், எஸ்பெஷலாக ஆஞ்சலோ மேத்யூஸ், ஜனதேய டிசில்வா அப்படின்னு நல்ல தரமான பிளேயர்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த வீடியோவில் யார் யாரெல்லாம் பிளேயிங் லெவலில் இருப்பா, நீங்கள் ஃபேண்டசி விளையாடுறதா இருந்தால் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபேண்டசியை விளையாடுறதுல மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்குது. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஃபேண்டசியை ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்காதீங்க. அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் எங்கள் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு அட்வைஸ். மொஹாலி ஸ்டேடியமில் கடந்த 3 டெஸ்ட் போட்டியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2016 இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஒரு போட்டியில் மோதினாங்க. இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 283 ரன் அடித்தாங்க. இன் ரிப்ளை இந்தியா 417, அதில் ஸ்பெஷலாக ரவீந்திர ஜடேஜாவோட 90 உண்டு. தென் அகெயின் 236 ஆல் அவுட் ஆகிட்டாங்க இங்கிலாந்து. ஸோ சேசிங்கில் 104-2 ரவீந்திர ஜடேஜா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். மொத்தமாக 4 விக்கெட் மற்றும் 90 ரன். ஏன்னா பெரிய ஸ்கோரிங்னு சொல்ல முடியாது. இந்தியா அடித்த 400 மட்டும்தான் ஒரு பெரிய லீடை கொடுத்தது. 2015 இந்தியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு போட்டியில் மோதினாங்க. இது கம்ப்ளீட்டாகவே லோ ஸ்கோர் தான். இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சு 201, இன் ரிப்ளை சவுத் ஆஃப்ரிக்கா 184, தென் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸில் 200, சேசிங் 218, சவுத் ஆஃப்ரிக்கா 109 ஆல் அவுட் ஆனாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா மேன் ஆஃப் த மேட்ச், 38, 3 விக்கெட் மற்றும் 5 விக்கெட். ஸோ அவர் இன்றைக்கி ரொம்ப குரூஷலாக இருப்பார் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸில். 2013 இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ஒரு டெஸ்ட் போட்டி போதுனாங்க. இந்த போட்டி யாராலையும் மறக்க முடியாது. எஸ்பெஷலாக ஷிக்கர் தவனோட இன்னிங்ஸ் யாராலையுமே மறக்க முடியாது. அட்டகாசமான ஒரு இன்னிங்ஸ், 183. இது அவரோட ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வேறு. 154 பால் அடித்தார். முரளி விஜய் வேறு அலாங் வித் சிகர் தவன் ஓப்பனிங் இறங்கினார். அவரும் 150 அடித்தார். கிட்டத்தட்ட முதல் விக்கெட்டே 290 ரன்னுக்கு தான் போச்சு. ஆஸ்திரேலியாவை போட்டு புரட்டி எடுத்தாங்க. அந்த சீரீஸில் 4-0 இந்தியா வின் பண்ணாங்க. இது அது 3வது டெஸ்ட் மேட்ச். ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 400 ரன் அடித்தாங்க. இன் ரிப்ளை இந்தியா 499. செகண்ட் இன்னிங்ஸில் 223 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. தென் இந்தியா ஒரு 100 சேஸ் அப்படிங்கிறதுனால ஈஸியாக சேஸ் பண்ணி முடித்தாங்க. ஸோ டாஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குரூஷலான ஒரு விஷயம் இல்லை. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ரன்ஸ் அடித்தா கூட நீங்கள் நல்லா விளையாண்டீங்க அப்படின்னா நல்லா வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் நிறைய ரன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெளிவாகவே தெரியுது. ஸோ 5 கழித்து இப்போ தான் முதல் முறையாக டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது மொஹாலி கிரவுண்டில். ஸோ பேலன்ஸ்டு ட்ராக்காக தான் இருந்திருக்கு. ஒரு டைம் ஸ்பின் சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஒரு டைம் ஓரளவு ஃபேஸஸ் கூட கொஞ்சம் நல்லா எடுக்கும். ஏன்னா ஒரு கட்டத்தில் மொஹாலி மட்டும்தான் இந்தியா நல்லா ஃபாஸ்ட் பிச் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் பவுலிங் போடுறவங்க அந்த ஸ்விங்கை வச்சு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பவுலிங் அட்டாக் 3 ஸ்பின்னரோட போகிறாங்களா, 2 ஸ்பின்னரோட போகிறாங்களா அப்படின்னு. இந்தியாவோட பொறுத்த வரைக்கும் விராட் கோலி தலைமையில் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா விராட் கோலி அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கை நல்லா டெவலப் பண்ணி வச்சுருந்தார். ரோஹித் சர்மா என்ன மாதிரி அப்ரோச்சில் போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிச்சை பொறுத்துட்டு டீமை டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். அது நல்லாவே நமக்கு தெரியும். தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. உமன்ஸ் வேர்ல்டு கப்புக்கான ப்ரெடிக்ஷனும் நம்ம டீமில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையும் மறக்காமல் பாருங்கள். ப்ராபிள் பிளேயிங் லெவன் இந்தியாவுக்கு ஒரு தலைவலியான ஒரு விஷயந்தான். யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு, எஸ்பெஷலாக கிட்டத்தட்ட 2010 அப்புறமா அஜிங்க்ய ரஹானே மற்றும் புஜாரா இல்லாமல் இந்தியா ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் இறங்க போகிறாங்க. அவங்களோட கெரியர் கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க சுப்மன் கில், சுரேஷ் ஐயர், ஹனுமன் விஹாரி. ரோஹித் சர்மா தான் ஓப்பனர். கேஎல் ராகுல் இல்லாதனால கண்டிப்பாக மயங்க் அகர்வாலா சுப்மன் கில்லான்னு ஒரு டவுட் இல்லை. தென் ஒன்றை ஒன்றை தான் பிரச்சனை. அதாவது புஜாரா இறங்கிட்டு இருந்த பிளேஸில் கில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் சுரேஷ் ஐயரோட ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால அவரும் இறங்கலாம். ஸோ அந்த ஒரு பிளேஸ் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. இந்த இடத்துல யார் விளையாட போகிறான்னு இன்னும் தெரியலை. தென் விராட் கோலி ஃபிக்ஸட் தான். ஹனுமன் விகாரி கண்டிப்பாக ரஹானேயோட பொசிஷனாக தான் விளையாண்டாகணும், நல்ல பிளேயர். தென் ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் 2 ஆல்ரவுண்டர்ஸ், முகமது சமி, ஜஸ்பிர் பும்ரா, சிராஜ். என்னை பொறுத்தவரைக்கும் மேபி 3 ஸ்பின்னரோட போகலாம், கண்டிப்பாக அப்படி தான் இறங்குவாங்க. ஜெயந்த் யாதவ் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குல்தீப் யாதவ் விளையாடுவாராங்கிறது டவுட்ஃபுல் தான். ஏன்னா ஸ்ரீலங்காவும் நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸ் நல்லாவும் விளையாடுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் கேள்விக்குறியாக இருக்குது. ஒன் டவுன் அண்ட் தென் பவுலர்.
ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான டீமாக தான் இருக்குது. கருணரத்னே கேப்டன், அட்டகாசமான ஒரு பிளேயர், ஸ்பெஷலாக டெஸ்ட் மேட்ச் ஸ்பெஷலிஸ்ட். பத்தும் நிசங்கா நமக்கு தெரியும், T20 நல்லா விளாண்டார். திறமனே நல்ல ஒரு பிளேயர், அவரும் பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான். தென் வெட்டரன் ஆஞ்சலோ மேத்யூஸ், இவர் பவுலிங் போடுவாரான்னு தெரியல, பட் இருந்தாலும் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அந்த டீமுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் ரொம்ப முக்கியமான ஆல்ரவுண்டர் தனஞ்சய் டிசில்வா, அசலங்கா நம்ம பார்த்தோம், தினேஷ் சண்டிமலா விக்கெட் கீப்பர், சுரங்க லக்மால் நல்ல ஸ்விங் பண்ணுவார், சமீரா நம்ம பார்த்தோம், அகன் அகன் ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார், ஜெய விக்ரமா அண்ட் தென் எமுல்டினியா அவங்களோட ஸ்பின் அட்டாக். எமுல்டினியா ரொம்ப முக்கியமான ஒரு கீ பிளேயர், ஸ்ரீலங்காவில் வச்சு வெஸ்ட் இண்டீஸ் கூட நிறைய விக்கெட்ஸ் அவர் தான் பிக் பண்ணார். ஸோ லெஃப்ட் ஆர்ம் இவர் கண்டிப்பாக இந்தியாவை ட்ரபிள் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ கீ பிளேயர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா, விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் சண்டிமல் அண்ட் பண்ட். ஃபஸ்ட்டு சாய்ஸ் பண்ட்டாக இருக்கலாம், செகண்ட் சாய்ஸ் சண்டிமல், ரெண்டு பேர்லேருந்து யாராவது ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. தென் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு நிறைய பேட்ஸ்மேன் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஒருவேளை இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா இனிஷியலாக விக்கெட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா இல்லை மயங்க் அகர்வால் யாராவது ஒருத்தரை பிக் பண்ணிக்கோங்க. தென் விராட் கோலி இல்லைடா ஸ்ரேஷையர் இல்லைடா சுப்மன் கில், ஸோ யாராவது ஒருத்தரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க நாலு பேர்லேருந்து அட்லீஸ்ட் நீங்கள் 2 or 3 பிளேயர்ஸை கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணி தான் ஆகணும். தென் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் கருணரத்னே அண்ட் தென் நிசங்கா, இவங்க ரெண்டு பேர்லேருந்து யாராவது ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். திறமனை வேறு இருக்கிறார், அவர் கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ மொத்தமாக அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 பேட்ஸ்மென்ஸ் எடுத்திங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். தென் ஆல்ரவுண்டரை பொறுத்தவரைக்கும் ஜடேஜா அஸ்வினை நீங்கள் எந்த காம்படிஷனாக இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும், அது ஸ்மால் லீக்காக இருந்தாலும் சரி கிராண்ட் லீக்காக இருந்தாலும் சரி. தனஞ்சய் டிசில்வாவை கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை கிராண்ட் லீக்கில் ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கு போகலாம், தனஞ்சய் டிசில்வா ரொம்ப க்ரூஷலாக இருப்பார். தென் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் எமுல்டினியா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர், பூம்ரா அண்ட் தென் சமீரா ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போக மேபி சிராஜ் விளாண்டார்னா அவரை கூட நீங்கள் பூம்ராக்கு பல எடுத்துக்கலாம் உங்களோட கிராண்ட் லீக்கில். இப்போ என்னோடய சாம்பிள் டீம்ஸை காமிக்கிறேன். ஸோ இந்த டீமை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய முதல் அணியில் சண்டிமல், ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ், நம்ம சொன்ன மாதிரி மூணு டாப் பேட்ஸ்மேனை போட்டிருக்கேன். கருணரத்னே, ஜடேஜா அண்ட் அஸ்வின், லக்மால், பூம்ரா அண்ட் எமுல்டினியா. நான் கேப்டனாக விராட் கோலி போட்டிருக்கேன், வைஸ் கேப்டனாக எமுல்டினியா போட்டிருக்கேன். ஸோ மேபி நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அஸ்வின் இல்லை ஜடேஜாவை ட்ரை பண்ணலாம். ஜடேஜாவை ஒரு டீமில் கண்டிப்பாக நீங்கள் வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு அணியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், விராட் கோலி, கருணரத்னே, ஹனுமன் விகாரி. ஸோ இது நான் எந்த ஸ்டேட்டஸ்டிக்ஸில் போட்டிருக்கேன் அப்படின்னா மேபி இந்தியாவோட டாப் ஆர்டர் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகலாம். ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், மயங்க் அகர்வால் எல்லாருமே ஃபெயிலியர் ஆகி ஒரு 3 to 4 அப்புறமா நல்லா பேட்டிங் பண்ணால் இந்த டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். விராட் கோலி கேப்டன், ஹனுமன் விகாரி, ரோஹித் சர்மா, கருணரத்னே வைஸ் கேப்டன், ஜடேஜா, அஸ்வின், தனஞ்சய் டிசில்வா, சுரங்க லக்மால், மோமோ ஷமி விளாண்டார்னா அவர், இல்லாட்டா சிராஜ் விளாண்டா சிராஜ் எடுத்துக்கோங்க எமுல்டினியா. ஸோ நான் கேப்டனாக விராட் கோலி, வைஸ் கேப்டனாக கருணரத்னே. நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை பா யூஸ் பண்ணுங்கள், நல்ல டீம்ஸை பிக் பண்ணுங்கள், நல்லா விளாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.